மாதிரி அழுகிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா 1.5 hours பக்கம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் எங்களை பார்க்கவே பர்ஃபெக்டாகியும் நல்லா இருக்கே, நம்ம நல்லா இருக்கு, நமக்குள்ளே ஏதோ டேலண்ட் இருக்குன்னு நமக்கே தோணும். ஸோ வந்து அந்த மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது அவன் தான். சார் வந்து உங்களை ஒர்க் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னது செம்ம ஹாப்பி எனக்கு. ஹாய், ஹலோ அலியா, ஹாப்பியாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். நான் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இப்போ என் பசங்களுக்கு வந்து 4 இயர்ஸ், அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் இருக்கும்போது நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து சிஸ்டம் முன்னாடி எனக்கு ஒரு 8 to 9 hours, அதுவும் 2 சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு எனக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நான் சிஸ்டம் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து எப்போவாச்சும் டைம் கிடைக்கும்போது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டு அந்த மாதிரி. ஸோ நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் இருக்க ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பப்ளிக் எல்லோரையும் ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக பேசணும், அந்த மாதிரியும் நினச்சி தான் வந்தேன். பட் கூடவே வந்து நம்ம அமௌண்ட்டும் சம்பாதிக்கணும், ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போக 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 ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிற, காசு வருது அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து யாரும் நம்மளை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இந்த நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து நமக்கு டைம் இருக்குமோ பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த எப்போ இந்த அமௌண்ட் வரும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறத ஒரு டைம் மேலே நான் விட்டுட்டேன். நிஜமாகவே அமௌண்ட் வந்தப்போ கூட ஹாப்பியாக இருந்தது, ஆனால் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கூட எனக்கு அப்போ இல்லை, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது கிடையாது நான் ஆசைப்படுற இடமோ, நான் எங்கே என்னவா என்னை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடம் இது கிடையாது. கொஞ்ச நாள் தெரில, பார்ப்போம். ஸோ எப்போவுமே நான் என்னை பற்றி பேசி வீடியோ போட்டதே கிடையாது, ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. நானும் என் பசங்களும் சேர்ந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னை பற்றி அவ்வளோக்கா எதுவுமே சொன்னதில்லை. அதில் வந்து என் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து திருப்பியும் பேச போகிறேன், கொஞ்சம் அதிகமாகவே பேச போகிறேன். கொஞ்சம் போர் அடிக்கலாம், இருந்தாலும் என் மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இது வந்து ஒரு மெமரியாக இருக்கணும் இந்த வீடியோ அப்படின்றக்காக இதை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இல்லை, கொஞ்சம் பேச போகிறேன். எனக்கு என்ன ஒரே ஆசைனா இந்த வீடியோ வந்து ரொம்ப உளராமல் திக்கி திக்கி பேசாமல் அப்படியே மனசுக்கு அப்படியே பேசிடணுன்னு இருக்குது. ஏன்னா என்னால் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ வந்து நல்லா கரெக்டாக பேசிட்டு அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணிடணும், ரொம்ப இடத்துல கட் பண்ணி பேச அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ யூடியூப்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யூடியூப் தான், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு தடையாக இருந்த விஷயம் என்னென்னா எப்படி எடிட் பண்ணுறது. ஏன்னா எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது எடிட்டிங்கில், இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, கட் காப்பி பேஸ் அந்த மாதிரி பேசிக்கான ஒரு எடிட்டிங் இருக்கும் இல்லையா, அது கூட எனக்கு தெரியாது. எனக்கு எந்த விதமான பேசிக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசிச்சு ஒரு 3 மந்த்ஸ் போயிடுச்சு. எடிட்டிங் தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சே எனக்கு, ஏன்னா என்னால் கற்றுக்கவும் முடியாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு 100% எடிட்டிங் எனக்கு வரவே வராது அப்படின்றத நான் ரொம்ப ஷுவராக இருந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சே இருக்கும்போது என் காலேஜ் மேட் அருண் சொல்லிட்டு அவனுக்கு இந்த இடத்துல இன்றைக்கி வந்து நான் ஒரு பேமெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அவனுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் சொல்லுவேன். எப்போவுமே யூடியூப் அப்படின்னு யோசிச்சா எனக்கு வந்து அவனுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அவன்கிட்ட சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பரவாயில்லையே உனக்கு ஐடியா இருந்தால் நீ ஆரம்பி அப்படின்னு சொன்னால், ஆரம்பிக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் எனக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே எடிட்டிங்காக நான் பண்ணித்தரேன். நான் ஏன்னா அவன் காலேஜ்லேயே வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி நான் பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் கேட்டேன் நீ எடிட் பண்ணி தரியா, நானும் வந்து நான் உனக்கு பேமெண்ட் ஏதாவது தந்துடுறேன், காசு ஏதாவது தந்துடுறேன், ஆனால் எனக்கு எடிட் பண்ணி தரியா. ஏன்னா எல்லாருமே டைம் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எதுவுமே ஃப்ரீயாக வந்து கேட்க முடியாது இல்லை. ஸோ நான் உனக்கு பே பண்ணேன். அப்போ அவன் என்ன சொன்னான், சரி நான் எடிட் பண்ணி தந்துடுறேன், பேமெண்ட்டு தா கண்டிப்பாக தா, ஏன்னா நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், நீ வேண்டான்னு சொன்னால் உனக்கும் அசால்ட் ஆயிரும் எனக்கும் அசால்ட் ஆயிரும். ஸோ நீ பேமெண்ட்டு தா, ஆனால் இப்போ எனக்கு எந்த காசுமே வேணாம், உனக்கு யூடியூப்ல என்ன காசு வருதோ அன்றைக்கி தந்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஒரு 7-8 videos வந்து அவன் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் ஒரு வீடியோ எடுப்பேன், பசங்களை வச்சுட்டு அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான் அந்த வீடியோ எடுத்து அது போய் அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் சண்டேங்கும் போது அவனுக்கு அது போய் நான் கொடுப்பேன். அதை அவன் 1 week வந்து உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு தரக்குள்ள ஒரு ஒரு வீடியோக்கும் எனக்கு ஒரு 10 days, 7 to 8 days ஆயிடுச்சு நான் வந்து அவன்கிட்ட வந்து வாங்குறக்குள்ளே. ஸோ அப்போ நான் மெதுவாக வந்து அவன்கிட்ட கேட்டு கேட்டு சின்ன சின்னதாக அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணுறதுலாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு 7-8 அப்புறம் இப்போ வரைக்கும் இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் தான் எடிட் பண்ணுறேன். தம்னெயில் எல்லாமே வந்து கடைசி ஒரு 10 videos தவிர மற்ற எல்லா தம்னெயிலும் அவன் தான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கான். அவன் தம்னெயிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 தம்னெயில் என்னோட நான் பண்ணுறது, அவன் தம்னெயில் பார்த்தாலே தெரியும் சூப்பராக பண்ணி கொடுப்பான்.
ஸோ வந்து நான் அவங்ககிட்டயே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். பட் வீடியோலையும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எப்போவுமே யூடியூப்புன்னு யோசித்தா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து அவனுக்கு தான். என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் வந்து இந்த அமௌண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவன் தான் காரணம். அன்றைக்கி மட்டும் அவன் வந்து இல்லை எனக்கு டைம் இல்லை, ஏன்னா அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அன்றைக்கி வந்து அவனும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான்னா நான் மேபி ஐயோ எடிட்டிங் ரொம்ப கஷ்டம் நமக்கு வரவே வராதுன்றதில் நான் வந்து ஒரு 300% ஷுவராக இருந்தேன். அவ்வளோ ஷுவர் எனக்கு எடிட்டிங் வரவே வராது அப்படின்றது. ஏன்னா எதுவுமே தெரியாது, கொஞ்சமாச்சு தெரிஞ்சால் கற்றுக்கலாம், ஒன்றுமே தெரியாதே. அதனால் நான் வந்து மேபி நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அவன் அதை எடிட் பண்ணி கொடுத்து அந்த வீடியோ அப்லோடாகி அது சேனலில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை நம்ம வந்து இது விட்டுறக்கூடாது, எப்படியா நான் எடிட்டிங் கற்றுக்கணும், நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்று சர்ச் பண்ணி அப்படியே மெதுவாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அருண் உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரியா, பர்ஃபெக்டாகியும் நல்லா இருக்கே, நம்ம நல்லா இருக்குது, நமக்குள்ளே ஏதோ டேலண்ட் இருக்குதுன்னு நமக்கே தோணும். ஸோ வந்து அந்த மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது அவன் தான். செகண்ட் யாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, எனக்கு யூடியூப் வந்ததுக்கப்புறம் யூடியூப்பில் பபிஷ் காஷின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பர்சனலாக நான் பேசினது கிடையாது, சும்மா யூடியூப்பில் தான் பேசியிருக்கேன். ஸோ அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்காங்க, ரொம்ப ஹெல்ப். நான் வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போனால் ரெண்டு யூடியூபர்ஸ் தான். இது வந்து நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிஜோ ஏ அப்ரஹாம் சொல்லிட்டு ஒருத்தர், அண்டு பார்த்திங்கன்னா யூடியூப் கார்னர் மலையாளம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு சேனல். ரெண்டுமே டெக் சேனல், ரெண்டுமே வந்து நமக்கு டவுட்ஸ் யூடியூப் பற்றின டவுட்ஸ் இது எல்லாமே கிளியர் பண்ணுற ரெண்டு சேனலு. நான் வந்து மாட்டிலைசேஷனுக்காக வந்து யூடியூப் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு நான் வந்து 3 days வந்துடும் உங்களுக்கு மெயிலு அப்ரூவல்டா இல்லையான்னு சொல்லி மெயில் வரும்னு வந்தாச்சு. நான் வெயிட் பண்ணிருக்கேன், சும்மா நைட்டு வந்து நான் யூஸ் எந்த மாதிரியான ரீசன்ஸ்னால மாட்டிலைசேஷன் கேன்சல் பண்ணுறது சான்ஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி தான் கேன்சல் ஆயிரும்னாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சுனா ஐயோ இந்த மாதிரி இருந்தால் கேன்சல் ஆயிரும்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் டக்கு நான் என்ன யோசிச்சதெல்லாம் ஒரு 12:30 இருக்கும், டபடபடபன்னு வந்து இன்ஸ்டாவில் வந்து அவருக்கு ஷிஜோன்றவங்களுக்கு இந்த மாதிரி இப்படி ஆயிருக்கு, ஆனால் ஒரு துளி கூட நினைக்கல அவர் ரிப்ளை பண்ணுவார்னு. நைட் அந்த நைட்டு வந்து இந்த மாதிரி இருந்தால் கேன்சல் ஆயிரும்னு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சரசரசன்னு ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு, டென்ஷனாக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், ஐயோ கேன்சல் ஆயிரும் போலன்னு நினச்சேன். என்ன நினச்சேன் தெரியல, அப்போ டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் போய் அவருக்கு இப்படி மெசேஜ் பண்ண, நான் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மாண்டலைசேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், கேன்சல் ஆயிருமா அப்படின்னு கேட்டேன். அப்படி இன்ஸ்டாலேருந்து வெளியே வந்துட்டேன், அவர் ரிப்ளை பண்ணுவார்லாம் நான் நினைக்கவே இல்லை. அடுத்த செகண்டே நான் 12 அனுப்புகிறேன்னா 12:02 அவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அதெல்லாம் அந்த ஒன்றும் தப்பில் ரொம்ப அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா வேணால் டெலிட் பண்ணிங்க, மற்றபடி 1-2 பிரச்சனை இல்லை. நான் அவர் வாய்ஸ் மெசேஜ் கேட்டோன்னே அன்றைக்கி இருந்த ஒரு ரிலாக்ஸேஷன், அப்போ அந்த நைட்டு அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்க முடிஞ்சதுன்னா என்ன சொல்கிறது, அவர் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனால தான். இல்லைனா அன்றைக்கி அந்த 2-3 டென்ஷன் ஆகிட்டே இருந்திருப்பேன், என்னாமோன்னு. இது சொல்லும்போது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் நான் டென்ஷனான ஒரு நாள், மாதிரி அழுகிற மாதிரிலாம் ஆகிட்டு, ஐயோ நம்ம அப்ளை பண்ணிட்டோமே இப்படி ஆயிடுச்சே, கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆனால் இன்னும் திருப்பி லாங் ப்ரொசீஜர், திருப்பி ரீ அப்ளை பண்ணுறதுன்றது, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. அந்த 12:00 கண்டிப்பாக 12:02 அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அது எப்போவுமே எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கும், நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர்லாம் என் வீடியோ பார்க்க மாட்டார், இருந்தாலுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அதுக்கப்புறம் யூடியூப் கார்னர் மலையாளம் அவரும் அப்படி தான், இந்த மாதிரி எல்லா விதமான டெக்னிக்கலான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அவங்களோட வீடியோ ஸ்கில்லே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. பட் நம்ம நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் எவ்வளோ மெசேஜ் அவங்களுக்கு வரும், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா, சரி இருந்தாலும் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டவுட் அவருக்கு அனுப்பினேன். ஸோ அவருமே அவர் அந்த மெசேஜ் பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார், இப்படி அப்ளை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ வந்து நான் எந்த விதமான யூடியூப் பற்றின டவுட்டு எது இருந்தாலும் அவங்களோட 2 சேனல் தான் ஃபாலோ பண்ணி ஸோ கிளியர் பண்ணிப்பேன் என்னன்றதெல்லாம். ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் நான், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேர்னு சொல்லலாம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் தான் சொல்லியிருந்தேன், எப்போவுமே நான் வீடியோஸ் போட்டேன்னா ஒரு 100 120 இல்லை 130 வியூஸ் போகும். அப்போவே ஸ்டார்டிங் நான் ஆரம்பித்த டைம்லேயே எப்போ நான் வந்து வீடியோஸ் போட்டாலும் அந்த 1 சொல்கிறேன், எப்போ நான் வீடியோஸ் போட்டாலும் ஒரு 17 வந்துடும். அந்த 17 என்னால் ஒரு 5 யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், மிச்சவங்க யாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. யாராக இருக்கும், சம்டைம்ஸ் வீடியோ அப்லோட் தான் பண்ணியிருப்பேன், அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸில் எனக்கு லைக் வந்திருக்கும், யாராக இருப்பாங்க அவங்க அப்படின்னு. ஸோ வந்து
யாரோ ஒரு 10-12 பேர் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி என்ன கண்டென்ட் போட்டிருக்கேன்னு பார்க்காம சம்டைம்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு பண்ணுறீங்களா இல்லை எனக்காக லைக் பண்ணுறீங்களா யாருன்னே தெரில. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கெல்லாம் நான் வந்து பெருசாக வந்து யார் கமெண்ட் பண்ணுறா யார் வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க என்ன அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்குறதே கிடையாது. இப்போ வீடியோ நம்ம நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு பிடிச்ச வீடியோ எடுக்கிறேன்னா நான் அப்லோட் பண்ணுறேன்னா அது மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ லைக் வருது எவ்வளோ டிஸ்லைக் வருது அந்த மாதிரி எந்த விஷயமும் பார்க்குறது கிடையாது. பட் இப்போ நான் பார்க்குறது இல்லை. ஆனால் ஸ்டார்டிங் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா சும்மா போயிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 100 வாட்டியாச்சும் போய் பார்த்துட்டே இருப்பேன் நான் எத்தனை வியூஸ் போயிடுச்சு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எத்தனை லைக் வந்திருக்குன்னு. ஸோ அந்த ஒரு 12-13 லைக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அப்போல்லாம் வரும். யாராக இருக்கும் அந்த 12 பேர் எனக்கு லைக் பண்ணுறாங்களே, யாராக இருக்கும், இவங்களாக இருக்குமோ அவங்களாக இருக்குமோன்னு நானே யோசிப்பேன். ஸோ வந்து அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து அன்றைக்கெலாம் நீங்கள் கொடுத்த லைக் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தந்துகிட்டே இருந்தது. எப்போவுமே நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கு இருந்து தேங்க்ஸ் சொல்கிற டைம் இது கிடையாது. இங்கேருந்து எங்கேயாவது ஒரு அடுத்த லெவலுக்கு போனேன்னா தேங்க்ஸ் சொல்கிறேன். இல்லை அப்படி போகாட்டினாலும் கடைசியாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவோட கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அப்புறம் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் வீடியோலாம் முடிஞ்சிருச்சு ஓகேவா. இனி வந்து யூடியூப் வரும்போது வரணும்னு நினைக்கும் போது 2-3 விஷயம் தான் நான் மைண்டில் வச்சேன். ஒன்று வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகணும், நான் வந்து மற்றவங்கிட்ட பேசணும், அதனால் அவங்க மேபி நான் இன்ட்ராக்ட் பண்ணணும், மற்றவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும், அதனால் மேபி நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் கூட கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நான் தாங்கிக்கணும். ஏன்னா யூடியூப்பில் பேசி நல்லா அந்த ட்ரெயின் ஆகிட்டோம்னா வெளியில் பப்ளிக்கிட்டே போய் பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடும் அப்படின்னு நான் யோசித்தேன். என்ன சொல்கிற கூச்சம் அதெல்லாம் கொஞ்சம் போகணும் அப்படின்னு யோசித்தேன். இப்போ எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 4 வீடியோ வச்சேன்னா நான் ரொம்ப யோசிப்பேன், ஐயோ கேமரா கரெக்டாக இருக்கா இப்படி கரெக்டாக இருக்கா அப்படி கரெக்டாக இருக்கான்னு ரொம்ப யோசிப்பேன். இப்போ அப்படியெல்லாம் யோசிக்கிறதுல பார்த்தா ஓகே கரெக்டாக இருக்கா அவ்வளோதான். ஸோ வந்து எவ்வளோ என்ன கமெண்ட் வருது அதை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்கிறது கிடையாது. எதுனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருக்கேன்னு சொல்லலாம். அப்புறம் யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்றக்காக தான் நான் யூடியூப் வந்தேன். அது ரொம்ப மெயினான ஒரு காரணம் தான். ஆனால் அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணுன்றதை தாண்டி எனக்கு இது சந்தோஷன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நல்லா இருக்கே வீடியோ போட்டால் ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து வீடியோஸ் போட்டால் சந்தோஷமாக இருக்கே நான் ஹாப்பியாக இருக்கேன் அந்த மாதிரி. நான் எப்போவுமே வந்து கசுக்காக பணத்துக்காகனு ஒரு விஷயம் பண்ணுவேன் பட் கடைசியில் எது எனக்கு ஹாப்பினஸ் தருதோ அதில் நோக்கி போயிடுவேன். அதில் நான் கூட செலவு பண்ணலாம் பண்ணுறேன், ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறேன். அதில் ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கு தான் செலவு பண்ணுறேன். இந்த ஒரு 2 இயர்ஸில் வந்து யூடியூப்ல எந்த அமௌண்ட்டும் வரல பட் நான் ஜாலியாக செலவு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கு. அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது சந்தோஷமாக நான் ஹாப்பியாக இருக்கேண்ணா, நான் அது மட்டும்தான் பார்க்குறேன். நான் சந்தோஷமாக இருக்கேண்ணா, ஹாப்பியாக இருக்கேண்ணா, இன்றைக்கி நாள் ஹாப்பியாக இருக்கேண்ணா. இன்னிலேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணி வாழ்வேன். இந்த இப்போ செலவு பண்ணால் 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி செலவு நான் ரொம்ப லாங் டைமுக்கு எதுவுமே பிளான் பண்ணுறதில்ல. 10 இயர்ஸ் கழிஞ்சா நம்ம எப்படி இருப்போம், இங்கே இப்போ அமௌண்ட் எடுத்து வச்சா தான் 10 வருஷம் கழிஞ்சா நல்லா இருக்க முடியும், இப்போ அமௌண்ட் எடுத்து வச்சா தான் இல்லை இதை சேர்த்து வச்சா தான் நம்ம வந்து 20 இயர்ஸ் கழிஞ்சா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ லாங் டேர்முக்கு நான் யோசிக்கிறதே கிடையாது. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்தளவுக்கு தான் யோசிச்சு வைப்பேன். இன்னேருந்து 3 இயர்ஸ், அப்புறம் 1 வருஷம் கழிஞ்சா அன்னேருந்து 3 இயர்ஸ், அப்புறம் 2 வருஷம் போகும்போது அந்த 2 வருஷத்துலேருந்து 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்ம்க்கு யோசிச்சு இப்போ ஏன்னா பேசிக்காக இன்றைக்கி ஹாப்பியாக இருக்குமா, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குமா, நமக்கு பிடிச்ச விஷயமா பண்ணுறோமா. நான் வந்து நல்லா நைட்டு தூங்கும்போது நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு வந்து ஐயோ இது பண்ணலையே இப்படி பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு என்னால் இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்காமல் இருக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கு பிடிச்சதுக்கு செலவு பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதே டைம் சேவிங்கும் இருக்குது ஹாப்பினஸும் இருக்குது, எல்லாமே ஈக்குவல் அந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் என்னை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஞ்சம் என்னோடய சர்க்கிளில் சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து சில நிறைய பேர் எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. சில பேர் எதுவுமே சொல்லாமலும் இருந்திருக்காங்க, நெகட்டிவாகவும் சொல்லலை பாசிட்டிவாகவும் சொல்லலை, கணக்கு கண்டுக்காமலும் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து அது எம்எல்ஏக்கு உரிமையாக இருக்கலாம், எதனாலே கூட இருக்கலாம், என்கிட்ட ஓப்பனாக சொன்ன உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க, எதுக்கு உனக்கு அப்படின்னு. சில பேர் வந்து காசுக்காக நீ வந்து யூடியூப் வந்துட்ட, ஏன்னா நான் எந்த விதமான ஒரு ஃபோட்டோஸ் கூட பப்ளிக்கில் போட்டதில்லை, ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்கேன். ஃபேஸ்புக்கில் அதுவும் ப்ரைவேட்டில் தான் இருக்குது அந்த அக்கௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க நான் வந்து யூடியூப்னோடனே டக்குன்னு காசுக்காக சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இப்படி வந்து தைரியமாக வீடியோ போடுறேன் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. எனக்கு எப்போவுமே இப்போ இல்லை எனக்கு எப்போவுமே வந்து ஏர்ன் பண்ணணும் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஜிம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து குக்கிங் பிடிக்கும்,
கார்டனிங் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதங்கள் பிடிக்கும். எனக்கு வந்து எப்போவுமே நான் நோட் பண்ண விஷயம், எனக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் வந்து அப்படி நான் வேலைக்கு போகணும் அப்படின்றது இல்லை அந்த டைமில். ஆனால் நான் போனேன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்து 2-3 மந்த்ஸ்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் ஆஃபீஸில் வேலைக்கு போனேன். ஸோ வந்து நேராக காலேஜ் வந்து 4:00 5:00 முடியுதுன்னா காலேஜ் பஸ் ஏறி நான் நேராக வந்து கொரியர் ஆஃபீஸ்லேயே இறங்கிடுவேன், அந்த ஸ்டாப்லேயே இறங்கிடுவேன், அங்கே ஒர்க் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து எனக்கு 1 டேக்கு 50 ரூபீஸ் சேலரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு டீ 5 ரூபீஸ், ஒரு வடை வந்து ஒரு வடை 5 ரூபா, 10 ரூபாக்கு ஒரு தினமும் சாப்பிடுவேன். கக்கத்தில் இருக்க அக்கா சொல்லுவாங்க, உனக்கு சம்பளமே 50 ரூபா, நீ 10 ரூபாக்கு தின்ற அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே போய் அந்த கொரியர் ஆஃபீஸில் அப்படியே சேரில் ஜம்முன்னு உட்காந்துட்டு அப்படியே டீக்காரங்க வருவாங்க, ஒரு டீ ஒரு வடையும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டா அப்படியே ரோட்டில் நிறைய வண்டி போயிட்டே இருக்கும், அதை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா நாளுமே மிஸ் பண்ணாமல் ஒரு 5 ரூபா டீ ஒரு வடை அது சாப்பிட்ருவேன். ஏன்னா நான் காலேஜ் முடிஞ்சு டேரெக்டாக வீட்டுக்கு ஆஃபீஸ் கொரியர் ஆஃபீஸ் தான் போகிறேன். பசிக்காக சாப்பிடல, அது எனக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படி உட்காந்து டீ குடிச்சிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அன்றைக்கி ஒர்க் பண்ணேன், காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஒர்க் பண்ணேன். அன்றைக்கி என்னை சுற்றி நிறைய பேர் வந்து ஒர்க்கே பண்ணாமல் இருந்தாங்க, அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் போகாமல் இருந்தாங்க, பசங்களே ஜாப்பு போகாமல் இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் யாருமே எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி வந்து பார்ட் டைம் ஜாப் போய் நான் கேட்கவே இல்லை, நான் மட்டும்தான் போனேன். அது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியுமானோ எனக்கு தெரியல, இல்லை தெரிஞ்சும் அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அன்னைக்கெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. ஆனால் இப்போ நான் யூடியூப்னு வந்துட்டது மட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல, அது ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் இயர் ஒர்க் பண்ணேன், 3 வருஷம் நான் கொரியரில் ஒர்க் பண்ணேன். 6th செம்முங்கும்போது தான் நான் வந்து விட்டுட்டேன், கொரியர் ஒர்க் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணேன். நான் ஆஃபீஸ் 2013 ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து 2021 இப்போ வரைக்கும் நான் சேம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே எப்படின்னா அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகலை 2013. நான் எங்களுக்கு ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:00 நான் போயிட்டேன்னா 4:00 போகும்போது வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து அப்போ யோசியோ நம்ம சும்மா தானே இருக்கோம் வீட்டில், நம்ம எதாவது ஒர்க் போகலாம். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் ஜாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ நான் அங்கேயே திருப்பி போய் வேறு ஒரு பிரான்ச்சில் ஜாயின் பண்ணிட்டு அதுவும் ஆஃபீஸ் பக்கத்திலே நேராக ஆஃபீஸ் முடிஞ்சோன்னே நேராக சேம் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுவேன். அங்கே நான் ஒர்க் பண்ணேன் ஒரு 1.5 இயர்ஸ். திருப்பி நான் கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பேன். காலே 2013-14 ரெண்டு வருஷமும் நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிகிட்டே இருந்தேன். கூட பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸுக்கும் ஈவினிங் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். 1500 ரூபீஸ் எனக்கு கொரியரில் கொடுத்தாங்க. 1 இயர் நான் ஒர்க் பண்ணதுக்கு கொரியர் ஆஃபீஸ்லேயே எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேறு போட்டு கொடுத்தாரு அந்த அண்ணா. ஸோ வந்து அந்த மாதிரி ஜாலியாக அவர்கிட்ட கேட்டு வாங்கினேன், நான் 1 இயர் ஆயிடுச்சு எனக்கு கண்டிப்பாக நான் இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னேன். 100 ரூபீஸா எவ்வளோன்னு தெரியல, எவ்வளவோ எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாங்க, போனஸ் கூட கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கொரி எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஒர்க்கில் கூட எனக்கு தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தாரு அவர். ஸோ வந்து அந்த மாதிரி ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆஃபீஸில் வந்து கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. சரி ஏன் அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேலரியும் அதிகமாக இருந்தது. ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் கொரியரில் ஜாப் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்லேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஒர்க் 8-4:30 முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப் வந்து அங்கே 4:30 எக்ஸ்ட்ரா டைம் ஒரு 6-7 வரைக்கும் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து என்னோடய தகுந்த மாதிரி சம்டைம் நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன், பட் என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கு 4 ஹவர்ஸ் பண்ணணும். நான் பண்ணி அதுக்கு ஒரு 5000 அந்த மாதிரிலாம் கூட கொடுத்தாங்க. ஸோ அப்போது நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், என் சேலரி போக நான் வந்து ஒரு 5000-4000 வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே ஒரு 1.5-2 இயர்ஸ் வரைக்கும் வாங்கினேன். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், ரெண்டு ஒர்க்கும் கண்டினியூ பண்ணேன். ஃபுல் டைமும் பண்ணேன், எக்ஸ்ட்ரா ஆஃப் டைமும் பண்ணிகிட்டே இருந்தேன், பார்ட் டைம் ஜாபும் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் வந்து எனக்கு செம்ம வாமிட், அப்போ ஒரு பிரேக் எடுத்தேன். என்னோடய ஒர்க்கும் பண்ணலை, எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணலை, அப்போ நான் அப்படியே பிரேக் எடுத்தேன். அப்புறம் வந்து நான் ரீஜாயின் பண்ணேன், 3 மந்த்ஸ் வாமிட்லாம் நின்னோடே நான் ரீஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பார்ட் டைம் ஜாபும் எனக்கு வந்து August 23 டெலிவரினா August 21 நைட்டு வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து டெலிவரி முடிஞ்சு ஒரு 3 மந்த்ஸ் குழந்தைங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ வந்து போர் அடிச்சது, போர்னால் எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஸோ நான் வந்து திருப்பி மேமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் மேம், நான் ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னா, அப்போ பார்த்தா ஆஃபீஸில் வேகன்சி இல்லாமல் இருந்தது. சரி வேகன்சி வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வந்து என்ன பண்ணேன், அந்த ஒரு 1 மந்த் கேப்பில் கூட எனக்கு சும்மா இருக்க முடியல. நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நல்ல ஆஃபீஸுங்க, நல்ல ஆஃபீஸு, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்களாம்மா, நீ போய் கேளுனாங்க. நானும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்லி போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணோம். ஒரு 1-1.5 ஹவர்ஸ் ஒர்க் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 1.5 ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ணும்போது நானும் அவ்வளோ ரொம்ப சிரித்து பேசிட்டு
நானும் அவங்களும் ரொம்ப சிரித்து பேசிட்டு விளையாண்டுத்தனமாகவே இருந்தோம். மேபி அதனாலயா தெரில, அந்த சாருக்கு எங்களை பிடிக்கலையான்னு தெரில. எங்களை பார்க்காமலே அவர் என்ன சொல்லிட்டார்னா, இல்லை இல்லை ஒர்க் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஜாப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் வந்து எங்களை பார்க்க கூட இல்லை, வேண்டான்னு சொல்லிடுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது, எடுத்து பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன் எங்களுக்கு தரலன்னு எனக்கு ஒரு டவுட். ஏன் எங்களை பார்க்க கூட இல்லை? ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பக்கம் நாங்கள் வெயிட் பண்ணோம், ஆனால் எங்களை பார்க்கவே வெயிட் பண்ணோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வெளியே உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். மேபி அவர் பிடிச்சிருக்க, ஒரு இன்டர்வியூக்கு வந்த இடத்துல போய் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு நினச்சாரா என்னன்னு தெரில. போகவே இல்லை. ஏன் போ, நான் வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தேன். ஏன் அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க சொல்லி நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். அப்போ உள்ளே போய்ட்டு அவங்க சொன்னோடனே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிடுங்க, வேணா இங்கே வந்து ஒர்க் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பினார் சார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி நான் வரேன்ட்டேன். என்னால் போகவே முடியாது ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன். பசங்க 3 மந்த்ஸ் தான் ஆகுது, ஆனால் அவர் எங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்ற ஒரு இதுக்காக இல்லை. சரி அவர் கண்டிப்பாக மீட் பண்ணணும், ஏன்னா அவர் ஏன் எங்களை பார்க்க மாட்டேறாருன்ற ஒரு இது எனக்கும். நான் வரேன்னு சொல்லிட்டேன், என்ன இதில் சொன்னேன்னு எனக்கே தெரில. நான் சரி நான் வரேன், ஃபுல் டைம் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். அப்போ சரி நாளேருந்து வாங்கன்னு சார் சொல்லிட்டார். ஆனால் அப்போது அவர் எங்களை பார்க்கல, நாளேருந்து வர சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவங்கக்கிட்ட. நாளேருந்து வாங்கன்ட்டாங்க. ஒரு 4 டேஸ் போயிருப்பேன், 9 to 6 o'clock சம்திங் அந்த டைம் வரைக்கும் அப்பா போய் கொண்டு போய் விடுவார், கூப்பிட்டு வருவார். ஒரு 4 டேஸ் போனேன், போயிட்டு 4 டேஸ் நல்லா ஒர்க்கு கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு ஆனால் அதுக்கப்புறம் என்ன முடியாது, ஏன்னா 2 பசங்க டே வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ட்ரெயின் பண்ணவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் ஒர்க்கு நல்லா கற்றுக்கிட்டேன், எனக்கு வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா என்னால் பண்ண முடியும், ஆனால் என்னால் வந்து பண்ண முடியாது சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 4th டே வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா 2-3 டேஸ் ஒன்றுமே காணும். அப்புறம் ஒரு 3-4 டேஸ் கழிஞ்சு அவங்க திருப்பி கால் பண்ணாங்க ஆஃபீஸ்லேருந்து, சார் வந்து உங்களை ஒர்க் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். செம்ம ஹாப்பி எனக்கு. யார் அவர் வந்து பார்க்க கூட அவர் தயாராக இல்லை, நாங்கள் வெளியே நின்று சிரித்து பேசிகிட்டு இருந்தனால பார்க்கக்கூட தயாரால, அதுவும் எங்களுக்குனா ஒர்க் ஃப்ரம் ஹோமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இருந்த இடத்துல எப்படியோ அவர்கிட்ட வந்து ஒர்க்கே வாங்கிட்டோம். அப்புறம் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அங்கே அன்னையிலேருந்து ஒரு 8 மந்த்ஸ் நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணேன். வீட்டிலேருந்து ஒரு நல்ல சேல்ரி, என்ன சொல்கிறது, அதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் கரெக்டாக அங்கே ஜாயின் பண்ணி ஒரு 1-1.5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஏன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, வேகன்சி வந்துருச்சு நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன் எதுனாலனா, இந்த ஆஃபீஸில் வந்து சார் வந்து ஃபஸ்ட் தரமாட்டேன்னு சொல்லி நானும் ஒரு 4 டேஸ் போய் ஒரு பிடிவாதமாக பிடிவாதன்னு சொல்ல முடியாது, இல்லை என்னால் ஒர்க் பண்ண முடியுன்றதை நான் அது அவருக்கு காட்டிட்டு அந்த ஒர்க்கு நான் திருப்பி அவர்கிட்டருந்து வாங்கியிருக்கேன். அப்போ நல்லா இருக்காது, நான் டக்குன்னு 1 மந்த்தில் விட்டுட்டேன்னா அது வந்து நல்லா இருக்காது. அது எனக்குனால அந்த ஜாபும் விட முடியாது. என் ஆஃபீஸ், நான் ரெகுலராக 6-7 இயர்ஸாக ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், அதை வந்து என்னால் விடவும் முடியாது. என்ன பண்ணுறது, 2 பசங்க இருக்காங்க, எப்படி இப்போ ஒர்க் பண்ணுவேன், 2 ஒர்க்கில் எந்த ஒர்க் எடுப்பேன், ரெண்டுமே இப்போ நல்ல பெனிஃபிட் இருக்கான ஒர்க்கு, நல்ல கம்பெனிஸ் ரெண்டுமே, எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்போ எங்கள் அம்மாவும், எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ். எங்கள் அம்மாக்கெலாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்ஸ் சொல்கிறேன், நல்லா ஏதாவது ஒரு ஸ்டாண்டுக்கு போனதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ வேணாம், அப்புறம் எங்கள் அம்மா சொன்னால் நீ ரெண்டுமே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் சரி, அவங்களும் நிறைய என் பசங்களை பார்த்துக்கறக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 ஒர்க்குமே பண்ணேன். இது யார், என்னை சுற்றி யாருக்கும் தெரியணும் எனக்கு தெரில. இது தெரிஞ்சால் கூட ஸ்ரேயா நீ 2 ஒர்க் பண்ணல, சூப்பர் சாம அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ சும்மா அம்மா வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்குது ஒரு நாள். சரி ஓகே போட்டும். ஸோ வந்து 2 ஒர்க்கும் பண்ணேன், 2 இடத்துலேருந்தும் 2 ஃபுல் டைம் சேலரி வாங்கினேன். இந்த ஒர்க்கும் முடிச்சு, ஏன்னா நார்மலான இது என் ஆஃபீஸில், நான் எப்பவுமே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாது. நான் அந்த ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணி என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே கொடுக்குற ஆஃபீஸ் ஒர்க்கும் முடிச்சுட்டு 2 ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். 8 மந்த்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, இவங்கக்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் நான் பண்ணுறேன், அவங்க எனக்காக தான் வீட்டுக்கு கொடுத்தாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அவங்க அன்றைக்கி தரவே மாட்டேன்ட்டார், அவர் எங்களை பார்க்க கூட தயாரில. நான் அப்படிப்பட்டவர், சரி நான் 4 டேஸ் போனேன்றக்காக எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காரு. அப்போ நான் வந்து 4 நாள் பண்ணிட்டு இல்லை, நம்ம எனக்கு வேறு ஆஃபீஸில் ஒர்க் கிடச்சிச்சின்னு நான் போனின்னா அது எனக்கு நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு 8 மந்த்ஸ் வரைக்கும் பண்ணேன். அப்புறம் இப்போ வரைக்கும் என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து 2021 ஆயிடுச்சு. ஸோ வந்து எப்போவுமே வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிக்கலாம், அப்படி ஒர்க் பண்ணலாம். சம்பாதிக்கிறத ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பிடிக்கும், ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நோக்கி தான் அப்படி தான் நான் இந்த யூடியூப்பையும் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் சக்ஸஸான நிறைய விஷயங்கள் சொன்னேன், ஃபெயிலியரான விஷயமும் நிறையான்னு சொல்ல முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம், ஒரு துணி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு துணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரெஸ்ஸு சேல் பண்ணலாம், நான் 5000 வந்து செலவு பண்ணி ட்ரெஸ் எடுத்து விற்கலான்னு. அதில் ஒரு 1500-1700 ருபீஸ் நான் விற்றுருப்பேன். ட்ரெஸ்ஸு மிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் என்கிட்டே தான் இருக்குது, நான் விற்கலை. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன,
கூச்சம். போய் ஒருத்தங்கிட்ட ட்ரெஸ் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுல கஷ்டம். நாலு பேர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குற கஷ்டப்படுவேன், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குற கஷ்டப்படுவேன். தெரியாத யார்ட்டையாக கேட்குறது எனக்கு பிரச்சனை கிடையாது, அது என்னோடய கேரக்டர். அப்படி உனக்கு தெரியாத ஆள்கிட்ட போய் இது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் எதுனாலும் ஐயோ நான் சொல்கிறேனே நான் காட்டுறேனேன்றக்காக எனக்காக வாங்கிப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட். எனக்கு எனக்காக யாரும் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப நான் அந்த இது ஒரு ஃப்ளாப்பாக வரக்கு ஒரு காரணம்னா ரொம்ப கூச்சப்பட்டுட்ட போய் கேட்குறக்கே கஷ்டப்பட்டுட்டேன். நம்ம கேட்டோம்னா சங்கடப்படுவாங்களோ ஐயோ இவ சொல்கிறாலே ஒன்று எடுத்துக்கலான்னு எடுத்துப்பாங்களோன்னு ஒரு இது, அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு 5000 கொடுத்து ஒரு 10 ட்ரெஸ் வாங்கணும். அந்த 10 ட்ரெஸ் காட்டினோம்னா இப்போ அதில் எல்லா கலரும் இருக்கும், இல்லாத கலர் பிங்க்னா அவங்க பிங்க் கலர் காட்டுங்கம்பாங்க, அப்போ பிங்க் கலர் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வந்து சும்மா 5000-4000 ட்ரெஸ் வாங்கி அதை சேல் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய கலர்ஸ் பார்க்கணும், நிறைய வெரைட்டி. ஒரு 4 சாரீ எடுத்துகிட்டு போனால் பத்தாது, அவங்களுக்கு ஒரு 10-12 சாரீ காட்டினாதான் அதில் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் வச்சு அந்த ட்ரெஸ் பிஸ்னஸ்ன்றது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு சரி அது அப்படி ஃப்ளாப் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் என் பீரோலேயே தான் இருக்குது. அந்த மாதிரி நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த துணி பிஸ்னஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது நைட்டீஸு இல்லைனா சுடிதாரு டாப்ஸு சாரீஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஆசை இப்போ கூட இருக்குது அந்த மாதிரி அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் நிறைய அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய அமௌண்ட் போட்டு பொருள் வாங்கணும், அந்த அளவுக்கு முடியாது இல்லையா. அதனால் வந்து அப்படி. ஸோ வந்து எதுக்கு இந்த வீடியோனா, ஸோ நிறைய பேர் சுற்றி இருக்கவங்க வந்து இப்போ யூடியூப்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு மீடியான்றனால உங்களுக்கு தெரியுது நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாமலும் நான் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஏர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்புறம் வந்து என்னென்னா எனக்கு வந்து நான் எடுத்திருக்க சப்ஜெக்ட் இப்போ மேக்கப்பு பியூட்டிஸ் டிப்ஸு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் நான் எடுத்திருக்கேன் யூடியூப்பில் கண்டென்ட்டாக. ஆனால் என்னோட நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கிடையாது. ஆனால் இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுவோம். என்ன வச்சு நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட் ஜானர் அந்த மாதிரி தான் போகணுன்னு ஆசை ரொம்ப என்டர்டெயின். ஆனால் வந்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி வந்து உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருக்கணும், சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் கண்டென்ட் கொடுக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி யோசிச்சப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு உனக்கு வந்து அந்த தைரியம் வரணும், உனக்கு அந்த கூச்சம் போகணும், எல்லோரையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் வரணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா மேக்கப்பு, எனக்கு தெரிஞ்ச ஹேர் கேர் வீடியோஸ், அந்த ஹேர் முடி பற்றின விஷயங்கள் நான் வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் இந்த வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரியோ அந்த மாதிரி இந்த இப்போ நான் கொடுக்குற கண்டென்ட் சம்மந்தமான ஆகணுன்ற ஒரு ஆசை எனக்கு இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை சொல்லலாமான்னு கூட தெரில, எனக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு ஆங்கர் மாதிரி ஆகணும் அந்த மாதிரி தான் ஆசை. எனக்கு ஒரு விஜே ஆர்ஜே அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி ஆகணும்னு தான் ஆசை. அடிக்கடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேன் நம்ம ப்ளஸ் டூ முடித்தோடனே யாராவது சொல்லியிருக்கலாம் நம்மகிட்ட மீடியா சம்மந்தமான ஒரு கோர்ஸ் படின்னு என்ன யாராவது சொல்லியிருக்கலாம். எப்போவுமே நான் வந்து எங்கேயாவது போய் யார்ட்டையா பேசினாலே நீ நல்லா பேசுகிற நீ நல்லா பேசுகிற உனக்கு நல்லா டேலண்ட் இருக்குது நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எங்கேயோ நீ உன் பேச்சால் ஏதோ பெரிய ஆளாக ஆக போகிற அப்படிம்பாங்க. நான் அப்போல்லாம் கூட சும்மா போங்க உங்களுக்கு வேறு வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ யோசிப்போ தோணும் வச்சா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கலாமோ, ஏன்னா இந்த 10-12 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜாப் பண்ணதுக்கு நான் வந்து வேறு ஏதாவது மீடியா சம்மந்த மாதிரி படித்து பண்ணிருக்கலாமோ. அப்புறம் இப்போ என்ன மனசில் நினச்சி தேத்திப்போனா எதுக்குமே டைம் ஆகலை, லேட் ஆகலை, இன்னும் டைம் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், பார்ப்போம். எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஆர்ஜே விஜய் நல்லா ஆங்கர் பண்ணிவிட்டு ஜாலியாக அதை மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறது தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ இல்லை, நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th படிக்கும்போதே எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்போ பாரு ரொம்ப ஓவராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பேன், போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அந்த என்ன சொல் பழைய என்கிட்ட என் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த விதமான டேட்டாஸே இருக்காது, ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அது இப்போத்த ஃபோட்டோஸ்லாம் கிடையாது, அப்படியே 2008-7-6 அந்த பிறந்தப்பந்து ஃபோட்டோஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அப்படியே ஃபோட்டோஸ் பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு போட்டு எடிட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானே ரொம்ப ரசித்து ரசித்து எடிட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரசித்து ரசித்து பார்ப்பேன் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி பார்க்கறக்கு
என்னை அழகாக நானே வந்து காட்டிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பின்னாடி பாட்டு போட்டு, என்ன நான் நடந்து வரும்போது பின்னாடி பாட்டு போடுறது, அந்த மாதிரிலாம் என்ன நானே வந்து ரொம்ப ரசிப்பேன். எங்கள் அக்கா சொல்லுவேன், நீ ரொம்ப நீ ரசிக்கிற அளவுக்குலாம் நீ ஒன்றும் இல்லை, காலேஜ்லேயே தான் படிக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தேன், இப்போலாம் நீ அப்படி இல்லை. ஆனால் எனக்கு அப்படி அந்த ஒரு ஃபீலிங்கே வராது. எனக்கு எப்போ பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, ஆக்டிங் எனக்கு இல்லை. நான் சொல் அதான் சொல்கிறேன், எதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் எனக்கு இந்த யூடியூப்பில் கண்டென்ட் யோசிச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அது அப்படியே அப்படியே அது ஃப்ளோவில் போகணும், அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்ப்போம், இதுதான் என்னோடய ஒரு ட்ரீம் ஆசைன்னா, எனக்கு 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 என்னோடய ஆசைன்னா இதுதான். எனக்கு ஏதாவது விஜே ஆர்ஜே அந்த மாதிரி ஆகணும், இல்லாட்டினா ஏதாவது யாராவது நல்லா மேக்கப் பண்ணி விட்டாங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா அழகாக போய் போ, ஒரு வாட்டியாச்சும் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அது வந்து எப்படின்னா, யாராவது எனக்கு நல்லா மேக்கப் பண்ணுறவங்க நல்லா என் ஃபேஸில் நல்லா மேக்கப் பண்ணி விட்டுட்டு என்னை ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கணும், இது வந்து எனக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் தான் ஆசை, அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் என்னோடய ட்ரீம் அச்சீவ் ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன, உங்களுக்கு சில்லியாக இருக்கலாம், பட் என்னோடய ட்ரீம் என்னோடய ஆசை இதுதான். சரௌண்டிங் என்னால் அது பண்ண முடியும், எனக்கு அந்த டேலண்ட் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே இப்போ வந்து நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே பேசுகிறதோ என் ஃபேமிலிக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிறதோ ஓகே, பட் ஒரு வேறு பெரிய சபையில் எப்படி பேச முடியும் அதெல்லாம் தெரியலையில. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்க விஷயம், எனக்கு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் கஷ்டம்னாங்க வேண்டான்னாங்க எல்லாமே இருந்து, ஆனால் எனக்குள்ளே ஒரு ஹோப் இருந்தது, இல்லை எனக்கு கண்டிப்பாக முடியும், என்னால் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாச்சும் யூடியூப்லேருந்து பேமெண்ட் வாங்கிடுவேன்னு எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. நான் இல்லை என்னன்னா நான் பண்ணிடுவேன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸே சொல்ல எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட் இருந்தது, அது என்னை சுற்றி நிறைய பேத்துக்கல, ஆனால் எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட். அதே மாதிரி தான் எனக்கு இதுலேயே செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, எனக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் வந்து செம்ம ஒரு என்டர்டெய்னராக வருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பார்ப்போம், நான் நினச்சா ஒர்க் விட்டுட்டு ஃபுல்லாக யூடியூப்பே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் யூடியூப்லேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தேன்னா ரொம்ப பெரிய யூடியூபராக இல்லைனாலும் என்னால் வந்து ஓரளவுக்காச்சும் யூடியூப்பில் வந்து ஆக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் வந்து எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம், இஎஸ்ஐ போயிட்டுருக்கு, என் அப்பா அம்மா இஎஸ்ஐ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட், என்னால் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டிப்பாக அதாக தான் இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு அப்படியே போட்டுன்றனால தான் நான் வந்து அது விடாமல் இருக்கேன். பரவாயில்ல, அப்படி நடக்கணும்னு இருந்தால் நடக்கும். ஸோ வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேண்டான்றது ரொம்ப இதாக இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய யூடியூப் ஏர்னிங் இந்த ஒரு ஜேர்னி எல்லாமே என்ன சொல்லலாம், குட்டி ஜேர்னி தான். நான் அதை டீட்டெயில்டாக அப்புறமே நிறையா சொல்கிறேன். ஸோ பாய்.